சொல்றான் நீ தேடி நிற்கல அந்த டேட்டோ ஓட்டினவ அவன் வந்து வேற யாரும் இல்ல அது நான் தான் அங்க எல்லாருமே இவனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணிருப்பான் அதுக்கே அங்க அவ்வளோ பெரிய ஹோல் இருக்கும் அங்க ரின்னுக்கும் அவ்வளோ சந்தோஷம் ஏ லாய்டு நீ வந்து வந்துட்டியா ஆனா அவன் பேச ட்ரை பண்றான் இருந்தாலும் அங்க பேசவே முடியல அங்க லாய்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்றான் ஆமா உன்னோட டங்க நீ எங்க கடிச்ச எதுக்கு அப்படி பண்ண சரி உனக்கு நான் ஹீல் பண்ணி விடுறேன் இப்படி சொல்லி ஆளும் அங்க ஹீல் பண்ணி விட்டுறான் நீங்க வந்து இங்க இருந்து ஓடிடுங்க ஏன்னா கிரிம் வந்து இங்க இருக்க விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னான் அதனால நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இப்படி அவனும் சொல்ல அங்க இருக்க ஆளுங்க நம்ம ரின்னு அப்படியே தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க கலீலியா நீ வந்து என்ன பண்ற நம்ம வந்து போக கூடாது நம்ம ஹெல்ப் பண்ணணும் உனக்கு வந்து இன்னமும் தெரியலையா என்ன அங்க பாரு நம்மள சுத்தி ஒரே டீமன்ஸா இருக்கு அதுக்கோ மேல நம்ம ஜெய்டு அவன் வந்து ஜெய்டே இல்ல அவன் குய்சாமி அப்படின்னு ஒரு டீமன் அது அதுக்கோ மேல அங்க இருக்க டீமன்ஸ் அதெல்லாம் ரொம்பவும் ஆபத்தானது அதுங்க கிட்ட எவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு இன்னமும் தெரியல அதனால நம்ம லாய்டு பாத்துக்கிட்டோம் இந்த சண்டைய நம்ம வந்து இந்த சண்டையை விட்டு தலை இருக்கதே நல்லது இப்படி சொல்லிட்டு அவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்களா இந்த சைடு அந்த டீமன்ஸும் அந்த ஜெயிடோட டீமன் ஏதாவது தேர்ந்து இருக்காங்க ஆமா நீங்க நல்லா தானே இருக்கீங்க உள்ள அவர் வந்து செத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனா இப்படி சொல்லும் போதே அவன் பின்னாடி வந்து இன்னொத்தனை தள்ளி விட்டுறான் ஆளு இதனால அந்த டீமன் அப்படியே பொசுங்கி போயிடுது நீங்க என்ன என்ன பார்த்து ஃபன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் அப்புறம் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க அவங்க ஓடி போறாங்களா அவங்கள போய் பிடிக்கிறது ஏன்னா அவங்க தப்பிச்சு போயிட்டா அவ்வளவுதான் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளோட கண்ணுல மாட்ட மாட்டாங்க ஏன் எனக்கே கஷ்டமா இருந்தது அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால போய் பொடிங்க இல்லன்னா இவனோட நிலைமை மாதிரி உங்களுக்கும் ஆயிடும் சரி சரி நாங்க வந்து போறோம் அப்படின்னு எல்லாருமே போக ஆரம்பிச்சிடறாங்க பண்றாங்க இதை பார்க்குற நம்ம லாய்டா அங்க ரொம்ப கோவம் ஆயிரம் என்னது அவங்கள போய் நீங்க பிடிக்க போறீங்களா அதுக்குதான் விட்டா தானே இப்படி சொல்லீங்கன்னா ஒரு ஸ்பெல்ல போட அங்க அப்படியே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது இதை பார்த்தனருக்கு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க நல்ல வேலை லாய்டு வந்து இருக்காரு அவரோட சோசரி தான் இதெல்லாம் இந்த சைடு எல்லாருமே செத்துடாங்கன்னு நினைச்சா இன்னமும் ஜெய்டு அங்க டெலிபோட் ஆகி அங்க வந்து நிக்கிறான் அங்க அந்த டீமன்ஸும் ரொம்ப கோவம் ஆயிடுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்ன சாத்தான் நினைக்கிறேன் ஏய் உனக்கு வந்து வேற வேலையே இல்லையா எதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க அங்க ஜெய்டும் டை அப்படின்னு சொல்ல அங்க ஏதோ ஒரு மேஜிக் லாய்டு கிட்ட வர ஆரம்பிக்குது அந்த பேரியரே அப்படியே டச் ஆகுது என்னது இது பேரியர் குள்ள வந்து அவன் என்ன சொன்னா டை இந்த சொன்னா அப்பனா இது எமல பட்டா நான் செத்துருவனா இல்ல நான் சாவ மாட்டேனா என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒண்ணு நான் சாவனா இல்ல சாவ மாட்டேனா அப்படி இவனும் யோசனை இருக்கானா கிரிமோ சொல்லுது அடே பைத்தியகாரா நீ வந்து குனிடா இல்லனா அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம லாய்டோ குனிஞ்சான் அந்த அட்டாக் வந்து இன்னொரு ஒரு டீமன் மேல பட்டுது அவன் பார்த்தா அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறான் இது என் லாய்டு அனலைஸ் பண்ணி பாக்குறான் இப்பதான் லாய்டுக்கே தெரியுது அதாவது அந்த அட்டாக் வந்து பாடியில பட்ட உடனே அந்த பாடியை எந்திரும் உள்ள இருக்கிற அந்த டீமனும் அப்படி செத்து இது பேசிக்கா என்ன பண்ணுதுன்னா அதாவது அந்த பாடியோட ஹார்ட் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நித்திது ஓ இதுதான் நடக்குமா இது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் தெரியும்னா அப்ப எதுக்கு நீ அதை பண்ணல சரி ஏதோ ஒன்னு அவனோட இன்டென்ஷன் என்னதுன்னு நம்மளுக்கு சரியா தெரியல ஏன்னா அவன் வந்து மேஜிக்கே யூஸ் பண்ணாம நேரடியா மாணவ யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்றான் அதாவது இது ட்ரான்ஸ்மியூட்டேஷன் மாதிரி தான் நம்ம க்ரோ அந்த ரென்னு பசுசா அவங்க எல்லாம் இதே மாதிரி தான் பண்ணி நின்றாங்க எனக்கு நல்லாவே புரியுது இவன் பண்ற அட்டாக் அது குரோட அட்டாக் கூட ரொம்ப சிம்லரா இருக்கு அதுக்கும் மேல பவர்ஃபுல் அதாவது நான் பேரியர் யூஸ் பண்ணும் போது விதமான ஸ்பெல்லு இந்த வேர்ல்டுலேருந்து இருந்து யூஸ் பண்ணாலும் அதை வந்து என்னால் தடுக்க முடியும் ஆனா இதுவே மானாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்னா அது அப்படியே டைரக்டா பாஸ் ஆகி போகும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இப்போ மானா வந்து வாட்டர் மாதிரி என்னோட பேரியர் வந்து நெட்டு மாதிரி நெட்டை தண்ணியில தூக்கி போட்டா என்ன ஆகும் அது வந்து முழுங்கும் முழுங்கிற டைம்ல அந்த தண்ணியும் பாஸ் ஆகி மேலே போகும்ல அதே மாதிரி தான் பசுசோட மேஜிக் என்ன தான் ஓவர் பவராக இருந்தாலும் உங்களால அவரை வெல்ல முடியும் இன்னும் உங்களது ரொம்ப பவர்ஃபுல்லு ஆனா இதுவே இவன் கேஸில் நம்ம பார்த்தா இவனோட மானா நம்மளோட ஹார்ட்டை டச் பண்ண போல ஆனா இன்னும் ஒரு சோகமான விஷயம்னா கீழே ஓடி நிற்காங்களே அவங்களுக்கு வலின்னு ஒண்ணுமே இல்ல அதுக்கும் மேல உன்னோட சோசரி அதை வச்சு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் இத்தனைக்கும் அவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல கொல்லவும் முடியாது நீ வந்து அப்படி சொல்ல கூடாது டீமன்ஸ ரேங்க் பண்ண முடியும் அதாவது ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் கீழே சில பிளக்கா பசங்க டீமன்ஸ் ஓடி நிற்காங்களே அவங்க எல்லாம் பத்தாவது ரேங்க்ல இருக்காங்க நம்ம பசுசு அவன் எட்டாவது ரேங்க் ஏன் நான் நான் வந்து மூணாவது ரேங்க்ல இருக்கேன் அப்படின்னா இந்த டீமன் இது வந்து நம்பர் ஒன்ல இருக்கா இல்ல இல்ல நீ நினைக்கிறதோட இது அதுக்கும் மேல இருக்கிற ஒரு டீமன் தான் ஏன்னா இது நோபிலிட்டி அடைஞ்ச நதுர்வல் வேர்ல்டுல வந்த ஒரு டீமன் லாட் இது அதாவது டீமன் லால் எப்படி எப்படிப்பட்டதுன்னா எங்களை மாதிரி நம்பர் ஒன்ல இருக்க டீமன்ஸால கூட அதுங்களை தோக்கடிக்க முடியாது எங்களை மாதிரி டீமன்ஸ் எல்லாம் இதுங்களுக்கு கீழே தான் ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஓ அப்பனா இவன் நான் நினைச்ச மாதிரி ஒரு பர்சன் இல்ல அதாவது இவன் ஒரு கெட்ட ஆட்டிடியூடோட இருக்கிற ஒரு பர்சன் நினைச்சேன் இல்ல இல்ல நீ வந்து நினைக்கிற மாதிரி இல்ல இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஏன் உனக்கும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் தான் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம லாய்டு மேலே போறானா அங்க ஜேடும் கேக்குறான் ஆமா யாரா நீ இன்னது நீ எக்ஸாக்டா நானா நான் வெறும் ஒரு பிரின்ஸ்

சொல்லக்கூடாது அவங்களாம் ரொம்ப நல்லவங்க ஏன்னா நீ தான் அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஏன்னா அவங்களுக்கு நிறையவே பொட்டென்ஷியல் இருந்தது அதாவது அவங்க சோசரியில் நல்லா அட்வான்ஸாக போகலான்னு ஏய் நீ என்ன சொல்கிற நீ தான் அவங்கள தப்பிக்க விட்ட அவங்கள எதுக்கு நீ தப்பிக்க விட்ட ஏன்னா அவங்க எங்களுக்கு வெசல்ஸாக இருக்க வேண்டியது அதனால நீ வந்து எனக்காக நீ ஏதாச்சும் பே பண்ணனும் ஓ அப்படியா அப்போனா நீ இன்னமும் சாட்டிஸ்ஃபை ஆகலையா சரி பே பண்ணுற வேண்டியதுதான் சரி சேர்ந்தே நம்ம ஃபண்ணை அனுபவிக்கலாம் மிஸ்டர் லாய்டு இந்த மாதிரி நம்ம இங்கிலேருந்து போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அதையே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே இருக்க சமயம் அது வந்து சரியா தெரியல இந்த டீமனை என்னால மத்தவனை அழிக்கிற மாதிரி சாதனமா அழிக்க முடியாது போல ஈஸி இல்லையா இவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்ல ஏன்னா இவன் பத்து ரேங்கோட டீமனியை கம்பேர் பண்ணா அதை விடவே இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்லலாம் உன்னால ஒரு மீனை கில் பண்ண முடியுமா அதுவும் தண்ணிய ஊத்தி ஆனா இதுவே நிறையவே பவரை யூஸ் பண்ணி தண்ணிய ஊத்துனா கண்டிப்பா அந்த மீனை கொலை பண்ண முடியும் ஆனா இவன் இவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான லெவல்ல இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனுக்குள்ள இருக்க அந்த மானை ரொம்ப இன்டென்ஸா தெரியுது இவனை பார்த்தா ஒரு சி மாஸ்டர் மாதிரி தெரியுது அதாவது கடல் கடியில ஆழத்துல ஒரு சி மாஸ்டர் இருக்கும்ல அந்த மாதிரி இவன் இருக்கான் அங்க அவனும் ஏதோ ஒரு மேட்ச் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றானா அந்த பேரியர் அப்படியே ஓட ஆரம்பிக்குது ஏன்னா இந்த பேரியரை அப்படியே நொறுங்க ஆரம்பிக்குது எப்படி நொறுங்கும் ஏன்னா இது ரொம்ப திண்ணான லேயராச்சே அப்படி பார்த்தா என்னோட பவரை கம்பேர் பண்ணான் இவன் வந்து ரொம்பவும் அதிகம் போல பரவாயில்லையே செவன்த் பிரின்ஸ் உன்னோட பேரியர் அதுனால தின்னாதான் இருக்கு சரி பார்க்கலாம் இதுக்கு மேல அவனால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்னு அங்க இது அவன் நிறைய இத கிரியேட் பண்றானா இதை பார்த்து கிரிம்மு ரொம்ப பயந்து போயிடுது இப்போ நம்ம என்ன பண்றது அங்க லாயிடும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் அங்க அந்த பேரரை கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க ஆரம்பிக்குது இருந்தாலும் லாய்டு அங்க இங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறானா இதனால எப்படியோ அவன் மேனேஜ் பண்ணி சில தூரம் வரைக்கும் அப்படியே தப்பிச்சிடறான் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் டீலிப்போட்டாய் வந்து அங்க ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான் இதனால அந்த பேரியர் அப்படியே நொறுங்கிது என்னது ஒரு கிக்ல இந்த பேரியரே உடச்சிட்டான அவன் இப்படி கிரிம பயந்த நோக்கமா பின்னாடி பார்த்தா அந்த அம்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு செவ்வறு மாதிரி அங்க நிக்கதா அது வஞ்சிது என்னது இது இப்படி இவங்களும் யோசிச்சு நடக்கும் போதே சைட்ல அவங்க பாத்துன்னு இருக்காங்க ஆமா இவங்க வந்து இங்கதான் இருக்காங்களா விடக்கூடாது அவங்கள அவங்களை புடிங்கடா அப்படின்னு இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க அங்க கலிலி அவன் காத்துறான் பேபிலான் சீக்கிரமா அந்த கேட்ட துற அதே மாதிரி அவனும் உள்ள பூந்து துறக்க ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அங்க கிரிமோ பயங்கரமா அழுதுன்னு இருக்கு என்னால அழுவத நித்த முடியல இது வந்து அப்படியே வந்துன்னு இருக்கு ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் நீ வந்து போதும் நிறுத்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அங்க ஜெய்டா சொல்றான் பரவாயில்லையே உன் மேலே ஒரு ஸ்கிராச்சு கூட இல்லையா உன்னை அஃபெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் அது என்னோட டெலிபோர்டேஷன் அதுதானே அப்படி எல்லாம் நல்லா சொல்ல முடியாது நீ வந்து என்ன சொல்ற ஜெய்டாலேயே இந்த டெலிபோர்டேஷனை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து வேறமா ஒரு ஸ்பெல் மாதிரி அதை பாக்குறாங்க ஆனா நான் அப்படி இல்ல என்ன மாதிரி ஒரு மான ஏஜென்ட்டுக்குலாம் அதை கண்ட்ரோல் பண்றது சுலபமான விஷயம் அதாவது நான் எப்படி உனக்கு சிம்பிளா சொல்றது ஒரு பறவை எப்படி ஸ்டார்டிங்லயே பறக்கும் யாருமே சொல்லி தராம அதே மாதிரிதான் நாங்களும் ஏன்னா இதுக்கு உள்ளுணர்வு அது வேணும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனா பாவம் பிலேட்டடுக்கு விங்ஸ் இருந்தா என்ன விங்ஸ் இல்லனா என்ன அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல எவ்வளவு பாவப்பட்ட கிரியேச்சர்ஸா இருக்காங்க ஆனா பரவாயில்ல ஜெய்ட கிட்ட இப்ப விங்ஸ் இருக்கு அதுக்கு மேலே என்னோட பீட்ஸ் அது போதமா இருந்தது என்னோட நெதர்லாண்டுக்கு வந்து ரீச் ஆவ ஏன்னா அவங்க எல்லாம் எதுக்கு எங்களை எதிர்க்கணும் அதுக்கும் மேல அவங்க எல்லாம் உருவானவங்க ஏன்னா அவங்க எதுக்கு உருவானாங்க இந்த மாதிரி நாங்க வந்து அவங்கள அடையணும் அதுக்காக தான் சரி செவன் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அவங்க கிட்ட எவ்வளவு பவர் இருக்குன்னு உன்னோட முழு பவர் யூஸ் பண்ணு முழு பவர் யூஸ் பண்ணக்கு என்னோட பவரை பிளாக் பண்ண பாரு அப்படி பண்ண முடியலையா இல்லன்னா ஓட பாப்பியா என்ன பண்ண போற அங்க அவனும் ஒரு சொடக்கு போறனா திடீர்னு பார்த்தா லாய்டோட உடம்புல அந்த அம்பு உள்ள பயங்கரமா இறங்கிட்டு பரவாயில்லையே உன்னோட சாய்ஸ நீயே ஏத்துக்கணும் போல இப்போ நான் பண்ற லேட்டாக்கு இதுக்கு எந்த விதமான டிராவலும் தேவையில்லை அதுக்கும் மேல இதுல இம்பாக்ட் அதுவும் ஆகாது அதனால நீ சீக்கிரமா சேர்த்துருவே ஏன்னா இதுல என்னோட டெலிபோர்டேஷன் மேஜிக் அதுவும் கலந்துருக்கு அங்க அவனு சொடக்க போறானா அங்க நிறைய டெலிபோர்ட் ஆகிய உன்னோட வயிற்றுல குத்த ஆரம்பிக்குது இந்த பவருக்கு நான் என்ன திரும்ப பேரை வைக்கலான்னு இருக்கேன் அதாவது எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணல அந்த பேரை தான் வைக்கலான்னு இருக்கேன் ஷேடோ உல்ஃப் இந்த சைடு அவங்களும் பயங்கரமா தோத்தினாங்களா கலீலாவா உன்னோட பவரை யூஸ் பண்ண அங்க அவங்க அப்படியே மாட்டிக்கிறாங்க இது என்ன சாதாரணமான பவர் நினைக்கிறீங்களா இது கொஞ்ச நேரத்துலயே

ஹியூமன்ஸும் அப்படியே விழுந்தது ஏன்னா அதுங்களோட காலம் அப்படியே வெட்டிக்குது நல்ல வேலை லாய்டு வந்து எனக்கு இந்த பவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி மாத்திருக்காரு அதனால என்னால ஈஸியாவே இதெல்லாம் பண்ண முடியுது அங்க இந்த டீமன்ஸும் ஆச்சரியமா இருக்கு இவளோட பவர் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு அங்க பின்னாடி அவங்களும் போகாம இருக்காங்களா அவளும் சொல்றேன் ஹே நீங்க போங்க இல்ல உன்னோட இன்ஜுரிஸ வச்சு நீ எப்படி வருவே ஆனா அதுக்குள்ளயே அந்த டீமன்ஸும் ஹீல் பண்ண ஆரம்பிக்க இவளோட காலம் அப்படி ஹீல் ஆயிடுது நீ வந்து எங்களை மாதிரி இருக்கிற டீமன்ஸ் அண்டர் எஸ்டிமேட் நினைக்கிறேன் அதுவும் முக்கியமா எங்களோட ஹீலிங் எபிலிட்டியை அவங்க திரும்ப அவங்க அட்டாக் பண்ணலன்னு வரும்போது திரும்ப வந்து எபிலிட்டி யூஸ் பண்றா இங்க எல்லாம் போறது நல்லது நான் வந்து இவங்களை பாத்துக்கிறேன் நான் வந்து எப்பயுமே விட மாட்டேன் நம்மளோட பாடிய கேவலமான டிமென்ட்ஸ்க்கு எடுத்துக்க ஆனா அப்படி இருந்தோம் நம்ம கலியில அவங்கள தள்ளி விட்டு அந்த கேட்ட அப்படியே நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி வராத நான் வந்து இவங்கள பாத்துக்கிறேன் இல்ல ஒரு கடைசி முயற்சியா இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க அந்த கடைசி முயற்சிக்கு என்ன மீனிங்கு ஆனா அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி அவ அவளே கொல்ல போறான்னு இதனால அங்க அவங்களும் திருச்சினு வராங்களா கலிலியா நடுல வந்து அந்த வெப்ஸ வச்சு புடிச்சு வச்சுக்கிறான் எனக்கும் வேற வழி தெரியல இந்த மாதிரி ஒரு அசாசினா ஒரு கடைசி மெம்பரா நான் உங்களுக்காக இதை பண்ணலான்னு இருக்கேன் அதனால நீங்க வந்து சந்தோஷமா வெளியில வாழுங்க இல்ல இல்ல நீ வந்து அப்படி பண்ண கூடாது நீ என்ன சொல்ற ஜெயிட பாத்தல அவன் நிறைய வாட்டி அவனே அவன் கொண்ணுக்குனா அவனை கம்பேர் பண்ணா நான் எதுவுமே இல்ல நான் உங்களுக்காக நான் இதையாச்சு பண்ணணும் இல்ல நீ வந்து அப்படி பண்ண கூடாது ஜெயிடு வந்து நம்ம கூட இல்ல இப்போ நீங்க ரெண்டு பேருமே இப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏன்னா நம்மளோட ஆசை சன்லைட்டு கீழ இருக்கிறது அது நிறைவேறும் தான் நம்மளோட பவர்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேல நம்மளோட பவுண்டிஸ் அதையும் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனா இப்போ இப்படி நடக்கணுமா? ஆனாวะ அதெல்லாம் கண்டுக்காம இது வந்து நம்மளோட அசாசின் গিলடுக்காக இடி சொல்லிக்နေ அவளோட தலைய அப்படியே வெட்டிரா இந்த சைடு அங்க டேட் ஓடம்பல இருக்க அந்த டீமனு சொல்து டேடோட கனவை நான் தெரியுமா சன்னி கீழ இவங்க சந்தோஷமா இருக்கணுமா இவளோட கேவலமான கனவுல இந்த மாதிரி கனவள நான் பார்த்தது இல்லப்பா ஏன்னா ரொம்ப கேவலமான கனவா இருக்கு அவங்கள எப்படி பட்ட ஆளுங்க தெரியுமா இந்த பாறைக் கடில சில பூச்சி இருக்கும் பத்தியா அந்த மாதிரி பூச்சிng இதாதுங்க அதுக்கு மேல நீ நீ வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சந்தோஷமா கிந்த இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா அந்த பிலேட்டட் அவங்களுக்கும் அவங்களுக்கான மீனிங்க நான் தர வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா அந்த பூச்சிங்க அவங்களுக்கு இந்த சாவ கூட தேர்ந்தெடுக்க எந்த விதமான தகுதியும் இல்ல சரி நானே போய் அவங்க எல்லாரையுமே கொண்டுறேன் இப்படி ஒண்ணு சொல்ல இருப்பானா பின்னாடி பார்த்தா ஏதோ அசைற மாதிரி சவுண்ட் கேக்குது அவங்க லாய்டு இருக்க இடம் அப்படியே கல்லு மாதிரி உடையுது லாய்டு அவங்க கத்தியத்து கொள்ளான வருவானா இவன் டெலிப்ட் ஆகி பின்னாடி போயிடறான் ஓ பரவாயில்லையே நீ புத்திசாலி தான் போலியே ஏன்னா உன்னோட பிளேஸ் ஒரு கிளே டமி கூட சுவிச் பண்ணிருக்க ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு சுவாடு இருக்கு இப்போதான் இது இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருக்கு ஆனா எனக்கு எனக்கு சரியா தெரியல இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கானே ஏய் நீ வந்து என்ன சொல்ற நீ டயர்ட் ஆயிட்டியா என்ன ஆனா உனக்கு இன்னமும் டியூட்டி இருக்கு அதாவது நீ இன்னமும் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஓ அப்படியா அப்படின்னா நம்ம வேற ஏத்துல பண்ணலாமா அதாவது இந்த இடம் வேணாம் இப்படி இவங்களும் சொல்லி நிற்கும் போது அங்க அந்த டீமல்ஸ் மேல ஏதோ நெருப்பு நெருப்பா பாந்து வர ஆரம்பிக்குது இவங்களுக்குமே அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இன்னதான் நடக்குது இப்பதான் அவங்க பின்னாடி நோட்டீஸ் பண்றாங்க அந்த கேட் அப்படியே உடையுது யாரோ ஒருத்தங்க வெட்டிக்கிட்டு உள்ள வராங்க யார் அதுன்னு பார்த்தா கேஸ்ல இருக்க ஆளுங்களும் நம்ம ஆல்பர்ட் வந்தான் இங்க இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கலவரம் போயிருக்க போல ஆமா நம்ம லாய்டு அவையங்க இப்ப இதுதான் நம்மளுக்கு சரியான டைம் அங்க ஒரு ஸ்பெல் பான் தெரியுதுல அங்க போங்க எல்லாருமே இப்போ நம்ம எல்லாருமே தான் என்னோட பிரதரை ரெஸ்க்யூ பண்ண போறோம் இதை கேக்குற எல்லாருமே அங்க காத்துறாங்க இங்க இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு விஷயம் இனிமே வர எபிசோட்ஸ் எல்லாத்துலயும் சில பல பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் நான் ஆட் பண்றேன் அதாவது இந்த எபிசோடுக்கு போன மாதிரி இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இன்னொரு ஒரு விஷயம் நம்ம போற எல்லா வீடியோக்கும் ஒரு டூ கே லைக்ஸ் வந்ததுன்னா டெய்லி நான் டூ வீடியோஸ் போடுறேன் அதாவது ஃபினிஷ் அனிமே சொன்னேன் சோ முடிஞ்சா பண்ணுங்க மனசு வச்சா முடியும் முடிஞ்சா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இதுக்கப்புறம் ஒரு எபிசோட இது வேற லெவல்ல இருக்க போது தப்பி தவறி கூட மிஸ் பண்றாதீங்க இவங்க இந்த விடிய வே இங்கே மோச்சனால நானும் இந்த விடிய வே இங்கே மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா